ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்னமரமு தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி சின்னமரமு தொல்லை என்ன போட போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, சேது வந்து ஆபத்தான கட்டத்தில் வந்து இருக்கார். பாம்பு கடிச்சதுனால அப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லி வேகமாக வந்தார். அப்போ காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒளிஞ்சிருக்கும்போது ரெண்டு தடவை வந்து பாம்பு கொட்டிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தான இருக்கார். நேத்தி வந்து வைத்தியர் வந்து சொன்னார், உடனே அவருடைய மனைவியை வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் மனைவியை வந்து உடனே கூப்பிடுங்க. அவங்க எல்லாம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு வந்து இவர் பிழைக்கணும் அப்படின்னு நிறைய வந்து இருக்கு. கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லி சேது வந்து உடனே வந்து தமிழை வந்து கார் அனுப்பி வந்து கூட்டுன்னு வர சொல்கிறாரு. அதே சமயம் ஈஸ்வரிக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. சேதுக்கு மட்டும் பாம்பு கடிச்சு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அப்புறம் ஒரே வாரிசு அப்படின்னா நம்ம போஸ் தான், எல்லா சொத்தும் போஸ் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து உடனே புறப்பட்டு ஓடி வராங்க. சேதுவை பார்த்து கதறி அடுறாங்க. ஐயோ, உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கதறி அடுறாங்க. கண்டிப்பாக சரியாக உடனே வைத்தியர் வந்து சொல்கிறாரு, அம்மியில் அரைக்க தெரிஞ்சால் நீ போய் அரைச்சிட்டு வாமா. அவரை வந்து தொடர்ந்து அவர் கண்ணை முழிக்காமல் போகக்கூடாது. கண்ணை முழித்து வந்து மயக்கம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், மயக்கத்தில் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவரை எப்படியாவது கண் முழித்து பார்க்க வச்சிருமான்னு சொல்கிறாங்க. உடனே அம்மியில் போய் அரைக்கிறாங்க. மருந்தை நல்லா அம்மியில் அரைச்சி வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னங்க நீங்கள் பிழைச்சிருந்தீங்க, உங்கள் அப்பா உங்கள் கூட பேச போகிறாங்கன்னு சொல்கிறாரு. அதே சமயம் சேதுவோட அப்பாவும் வந்து கையை பிடிச்சிக்கிறாரு. ராசாங்கமும், எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை, நீ பிழைச்சி வரப்போற அப்படின்னு சொல்லி, நீ வந்து கண்டிப்பாக பிழைச்சிருவே அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேது வந்து கண் முழிச்சிட்றாரு. எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஒரு மாதம் நல்லா வந்து பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் மனைவி தான். மனைவி வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து கணவன் மேலே வந்து அன்பாக இருப்பாங்க. அவங்க கொடுத்தது ஊக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சரி புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து போகிறாங்க. இருந்தாலும் ஒரு மாதம் நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து கிளம்பி போகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேதுக்கிட்ட வந்து உனக்கு எப்படிப்பா தெரியும்னு சொல்லி அவர் கட்டி பிடிச்சிக்கிறாரு. நீ என்றைக்குமே என்னுடைய என்னை ஏன் காப்பாற்றினீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன வார்த்தை சொல்லிட்டேன், எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்கள்கூட பேசுவேன், பேசலன்னு தானே அப்படி சொல்கிறேன், இந்த வார்த்தையை சொல்லாத எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கட்டுப்பிடிக்கிறார் அப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் போய் வந்து பார்த்தா இன்றைக்கி ஃபுல்லாகவே இதைத்தான் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்கிட்ட போய் உனக்கு எப்படிமா தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு சேதுக்கிட்ட சொல்கிறாரு. உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், எனக்கு தமிழ் தான் சொன்னேன் அப்படி சொல்கிறாரு. ஒன்று ஈஸ்வரி அவங்களாம் தகச்சு போய் தமிழுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒன்று தமிழ் வந்து சொல்கிறாங்க, எனக்கு மலரக்கா தான் சொன்னாங்க கேட்குறா. இதை கேட்டு ஈஸ்வரி அவங்களாம் ஏற்கனவே மலர் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. மலர் வந்து மலரை கூட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி குளிக்கும்போது பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை கேட்டேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திகச்சு போகிறாங்க. அடப்பாவமே ஈஸ்வரி அவங்கெல்லாம், ஓ மலருக்கு இதனால தான் வந்து தெரிஞ்சிருக்கா, மலருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஓ அதனால தான் மலருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த விஷயம் இப்படி லீக்கே ஆகாதுன்னு நினச்சோம், கடைசியில் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கேன், இதனால தான் இவங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. மலரை எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் சும்மா விடக்கூடாது, அவளை வந்து நம்ம திட்டணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து அதுக்கப்புறம் மலரை ஏற்கனவே மலரை வந்து பிடிக்காது, தன்னுடைய பையன் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்கன்னு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு. தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி சீரியல் என்ன போட போகிறாங்க பார்த்துடலாம். பொன்னி சீரியலில் என்ன போட போகிறாங்கன்னா, இன்றைக்கி பொன்னி அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு சக்தியோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடகக்காரரை துரத்திட்டு போனாங்க. ஆனால் அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியல, மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு நம்ம போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் கிடைக்கும்னு சொல்லி அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லிட்டாரு, ஐயோ சுந்தரங்கிறவர் வந்து எல்லாத்தையுமே இது வாங்கிட்டு போயிட்டார், இங்கே எதுவுமே இல்லை அப்படி சொல்கிறாங்க. இல்லை சார், கொஞ்சம் நல்லா செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லைங்க இங்கே மெமோரி வந்து எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும்னால அவர் கையில் எல்லாத்தையுமே நான் கொடுத்து விட்டேங்க, எங்கக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருக்குமே சோகமாக போச்சு. இன்னுமே வழியே இல்லை, அந்த ஒரிஜினல் கிடச்சா மட்டும்தான் நிரூபிக்க முடியும், இல்லைன்னா நம்மளால் நிரூபிக்கவே முடியாது அப்படி சொல்கிறாங்க. கோயிலில் போய் வந்து சோகமாக வந்து பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, நிரூபிக்க வர வழியே இல்லையா? அன்றைக்கி ரூமுக்குள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம், மறுபடியும் கண்டிப்பாக வந்து போகவே முடியாது. அவர் எங்கே வச்சுருக்காருன்னு தெரியலையே, என்ன செய்ய சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கோயிலில் வந்து பாட்டி வந்து கூப்பிட்றாங்க, வாமா பொண்ணி டெய்லியும் இங்கே அன்னதானம் போட சொன்னாங்க, ஒவ்வொருத்தர் வந்து பைசா கொடுத்து போடுறாங்க, உனக்கு தெரியுமான்னு கேட்குற, அப்படியே பாட்டி சரி வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த சமயம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வேண்டிக்கங்க, ஒருத்தர் வந்து மனைவி கூட சேரணும்னு சொல்லிட்டு அன்னதானம் பண்ணுறாரு அப்படி சொல்கிறாங்க. எல்லோரும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம காட்டுறாங்க, கண் வாயெல்லாம் பற்றிட்டு சக்தி வராது, எல்லாருக்கும் ஒரு கையில் சக்தி போடும். ஐயோ பொண்ணு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்காம வந்துட்டோமே சடக்குன்னு ஓட வந்தார். அந்த சமயத்தில் தான் சொல்லிக்கிறா பொண்ணியை, கொஞ்சம் நில்லுங்க அப்படி சொல்கிறாங்க. ஐயோ கண்டுபிடிச்சா போச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நீங்களும் மனைவியும் சீக்கிரம் சேரணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் சார் அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்னு தெரியாமல் பொண்ணி வந்து அவருக்காக வேண்டிக்கிறாங்க. சக்தி வந்து பொன்னிக்காக வந்து பார்த்திங்கன்னா பொன்னியும் தானும் வந்து ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலில் வந்து அன்னதானம் போட்டிருக்காரு. இது தெரியாமல் அதுக்கப்புறம் பொன்னி வந்து சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. இது மட்டும் தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த சாப்பாடை பொன்னி சாப்பிடவும் மாட்டாங்க, இவங்களுக்கு வந்து வாழ்த்தவும் மாட்டாங்க, கண்டிப்பாக சீக்கிரம் சேர்ந்துருவாங்க சார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாத்தா நம்ம பார்த்தாச்சுன்னா அவ்வளோதான், சாப்பிட மாட்டாலே சொல்லி ஓடி போய் உறிஞ்சிக்கிறாரு. சக்தி அந்த உஷாகிட்டேருந்து கால் வருது, உடனே வந்து பேசுகிறாங்க, வளகாப்பு வந்து பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு எல்லாருமே வீட்டுக்கு வரோம்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து சாப்பாடு அப்போ சம்மந்தி சொல்கிறாங்க, எல்லோரும் முதல்ல வருங்க, எல்லாருக்கும் இங்கே தான் சாப்பாடு, காலையிலே வந்துருங்க, ராத்திரி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையிலே வந்துட்டு நீங்கள் ராத்திரி தான் போகணும், எல்லோரும் வந்து இங்கே சாப்பாடு வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. சம்மந்தி கூட வந்து பாசமாக வந்து பேசிடுறாங்க. உஷாவை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் உஷா வந்து ஒரு பெரிய விஷம் அப்படின்னு சொல்லலாம். உஷா, சுந்தரம், மாமா மூணு பேரும் சேர்ந்து தான் இப்போ பொண்ணிக்கு வந்து பச்சைனது காரணமே அவங்க தான். சுந்தரத்தோட ஃப்ரெண்டு மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணன்னு பேசி உஷா சேரா. உஷா வந்து நல்லவ கிடையாது, அவளுக்கு பொண்ணியை வந்து பிடிக்காது. இப்போ வந்து தான் வந்து அருமையான ஒரு சான்ஸ் வந்து பொண்ணிக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து வெளியில் போக போகிறாங்க, அப்போ பொண்ணி மட்டும்தான் தனியாக இருக்க போகிறாங்க. இந்த நேரத்தில் பொண்ணி வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்து அந்த உள்ளே போய் நல்ல கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேடலாம், நல்லா வந்து தேடி கிடைக்க, கண்டிப்பாக நாளைக்கு வந்து தேடி எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை, வாசக்கதை பூட்டிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அவங்க வந்து தேடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். காலையில் போனவங்க சாயந்தரம் தான் வராங்க, நல்லா வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு அழகாக வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிரும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கூட வந்து அவங்க உதவிக்கு வந்து அந்த ரெண்டு ஃப்ரெண்டை வந்து கூப்பிடலாம், ரெண்டு ஃப்ரெண்டு நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அவரும் சேர்ந்து மூணு பேருமா வந்து தேடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம். ஆனால் யாருமே இல்லாத நேரத்தில் அவங்க வந்து வராங்களா அப்படின்னு தெரியல. இல்லை சக்தியை தேடாமல் நாங்கள் எங்கே வந்துட்டோம்னு சொல்லிக்கலாம். எப்படினாலும் சரி நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலை வந்து அவங்க எடுக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் சுந்தரத்துக்கு வந்து வசமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா அவங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்ஸ்.